வணக்கம், வெல்கம் பேக் அவர் ஏஎல் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் நான் என்ன சமைக்கிறேன்றது தான் வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் வந்து தாளிச்சு உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இப்போ வந்து தர்பூசணிலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ அது நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். எப்படி ஜூஸ் போட போகிறோம்னா, தர்பூசணி அப்புறம் லெமன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எல்லாம் தர்பூசணி எடுத்து போட்டுக்கலாம். போட்டார் மீலாம் லெமன், ஹாஃப் லெமன் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை சுகர் ஆட் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து வடிகட்டிடலாம். இப்படி கடையில் எப்படி போட்டு தருவாங்களோ அதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க போகிறோம். கூலிங்லாம் வைக்கல, அப்படியே தான் குடிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு? ஜூஸாக போட்டு கொடுத்துட்டோம்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு குடிச்சிடுறானுங்க. இதுவே நான் பழமாக கொடுத்துருந்தேன்னா அந்த சாரெல்லாம் ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் ஆயிருக்கும். இதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு தர ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாசகோலம் பண்ணியிருப்பானுங்க. எனக்கு இப்போ வந்து ஜூஸாக போட்டு கொடுக்குறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி இருக்கு ஜூஸு? நல்லாயிருக்கா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவாருங்க. திருப்பி வந்து எதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இல்லை ஹார்லிக்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் நைட் டின்னர் இதோட, அதுக்கப்புறம் தோசை ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் திருப்பி பால் குடிச்சிட்டு திருப்பி தூங்கிடுவானுங்க. நான் டெய்லி ரொட்டீன், இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இவங்களுக்கு என்ன கொடுக்குறன்றதை எல்லாம் டெய்லி வந்து எடுக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்றத வீடியோவை வந்து எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. குடிச்சாச்சா? குடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே குடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நம்மளோட சமையல் ஒர்க் பார்க்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ தயிர் மட்டும் தாளிச்சிட்டு மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சிம்பிளாக வந்து என்னோடய லஞ்சை வந்து நான் முடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர், மோரில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு மோர் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. ஸோ அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் இன்னைக்கு. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஏன்னா இப்போ சாப்பிட மாட்டோம், இப்போ ஜூஸ் குடித்தோம், கொஞ்சம் நேரம் கழிச்சா சாப்பிடுவோம். ஸோ ஈஸியாக சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே வெயிலில் வந்து நிற்க முடியாது இல்லை, கிச்சனில் எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்கள். ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மார்னிங்கே முடிச்சிடுங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா சிம்பிளாக முடிச்சிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா கிச்சனில் நிற்கவே முடியாது. நான் போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஃபேனில் போய் உட்கார போகிறேன். எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.